வந்து பார்த்தோன்னாக்க தென்னை மரத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளை சுருள் வெள்ளை இருக்கு இல்லைங்களா சார், அதை கட்டுப்படுத்துறதுக்காக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்டு எக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து ஒரு சின்ன குச்சி மாதிரி வரும், முன்னாடி நுனியில் மட்டும்தான் எக் இருக்குங்க சார். இந்த இது இந்த மாதிரி கருப்பு கலர் அட்டையில் வந்து நாங்கள் லே பண்ணின எக்கு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் வந்து வயலில் வந்து அங்கங்கே தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா, தென்னை மட்டையில் கிளிப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எக்லேருந்து ஹேட்ச் ஆகிற கிரப்பு வந்து பார்த்தனாக்கா அங்கங்கே இருக்கிற வெள்ளை ஈ எங்கே இருக்குதோ அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க சார். அது வந்து பார்த்தோன்னாக்கா மருந்து அடிக்காமல் இருக்கணும். மருந்து அடித்தோம்னா ஃபஸ்ட்டு சாகிறது வந்து பார்த்தோன்னா நம்ம நன்மை செய்கிற பூச்சி தான் ஃபஸ்ட்டு சாகும் சார். ஒன்று அந்த சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி, இது ஒரு வழிங்க சார். அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா அந்த மஞ்சள் கலர் அட்டை இருக்கு இல்லைங்களா சார், ட்ராப் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிக்கி ட்ராப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு எல்லோ கலர் ரோல் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வந்து இப்போ தென்னை மரத்துக்குனாக்க கட்டிடுறாங்க. அதில் வந்து விளக்கெண்ணெய் இல்லைன்னா கிரீஸு அந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னா பூச்சி பறக்குது இல்லைங்களா, பறக்கிறது அந்த அட்டையில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா ஃபர்தராக பறக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா வெறும் ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தோன்னாக்கா தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக வேறு எந்த மருந்து அது இதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க சார். ஜஸ்ட்டு மருந்து வெறும் தண்ணி மட்டும் வச்சு இலையோட பின்பகுதியில் படுற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும் சார். அடித்தோம் அப்படின்னா அந்த இலையில் இருக்கிற வெள்ளை எல்லோரும் கீழே விழுந்துடும். ஃபர்தராக அதில் வந்து பார்த்தோன்னா இலை மேலே வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகாது, அதனுடைய இந்த பச்சையத்தை உறிஞ்சிற தன்மை வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணு நாலு வழியை பற்றி கட்டுப்படுத்தலாம் சார். இப்போ நீங்கள் இந்த பூச்சி கட்டாக்க ஒரு மரத்துக்கு ஒரு அட்டை வச்சா போதுமா? இல்லைங்க சார், அது வந்து நிறைய ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 50,000 பூச்சி இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணணும் சார். ரெக்கமெண்டட் டோஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி அட்டைக்கு எத்தனை பூச்சி இருக்கு? இல்லை அட்டையில் வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ண முடியாது, அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். அது நம்ம பார்க்கக்குள்ளே வந்து லே பண்ணியிருக்கிற எக் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் இருந்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக கவுண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்போம் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத சொல்லி பொறுத்து ஒரு 200 மரம் இருக்குது. சரிங்க சார், அதில் பாதிக்கப்பட்டது ஒரு 100 மரம் இருக்கும். சரிங்க சார், எல்லாம் டோட்டலாக வைக்கிற மாதிரி தானே இருக்கும். சரிங்க சார், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் சார். உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா இந்த மவுண்டட் ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, ரெண்டலில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு நல்லா வெறும் தண்ணி மட்டும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணுங்க சார். எதுவும் பண்ண தேவையில்லைங்க சார். இலையோட பேக் சைடில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சதுன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற ஈ வந்து எல்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு லிவிங் பிளேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னாக்கா தேன் கூட கலைக்கிற மாதிரி வெளியில் ஓடிடும் இல்லைங்களா, அந்த மாதிரிங்க சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.